அதை எதிர்பார்த்த அளவில் ஒன்றுமே இல்லை. படத்துக்கு பேர் கிக்குன்னு வச்சுருக்காங்க, அது ஏன் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இது வேஸ்ட்டாக தான் இருக்குது. படங்கள் பார்க்கும்போது இல்லை எதிர்பார்ப்புகள் வேஸ்ட் ஆகுது. சந்தன சார் இந்த மாதிரி படங்கள் செலெக்ஷன் பண்ணி பண்ணுறது வேஸ்ட். அவரோட பேருக்கு தான் அவரோட கெட்ட பேராக இருக்காங்க. இல்லை நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? இல்லை இல்லை, நாங்கள் எதிர்பார்த்த ஒரே விஷயம் காமெடி தான். ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவரை அப்படின்றதுக்காக எதிர்பார்த்தா அந்த காமெடி மட்டும் தான் எதிர்பார்த்து வந்தோம். அவர்கிட்ட நம்ம கதையெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கல, காமெடி தான் பார்த்தோம். அதே கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தன சார் ஹீரோ பண்ணியிருக்காரு, அப்புறம் செந்தில் சார் நடிச்சிருக்காரு, தம்பி ராமையா சார் நடிச்சிருக்காரு, கோவ சர்லா மேடம், மனோபாலா சார் எல்லாமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. பெரிய ஆக்டர்ஸ் நடிக்கும் போது இன்னும் காமெடி ஜானர் நிறைய இருக்கும். எல்லாருமே காமெடி, எல்லாருமே பெரிய காமெடி ஆக்டர்ஸ். தெலுங்கு ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவரு பெரிய வடிவேல் சார் மாதிரி, அவர் அந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய காமெடி ஆக்டர்ஸ். அவர்லாம் நடிச்சிருக்கும் போது இவங்க நடிச்சிருக்க இவங்க ஆறு பேர் தான் நடிச்சிருக்காங்க. அப்போ அவங்களை எதிர்பார்க்கும் போது நிறைய காமெடி இருக்கும், ரொம்ப என்டர்டைன்மெண்ட் ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு தான் காலையில் ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கோம் நாங்கள். இன்னைக்கு ஆஃபீஸ்லாம் லீவ் போட்டு 9 மணிக்கு ஷோக்கு காலையில் அவ்வளோ டிக்கெட் எடுத்து வந்தோம். அதாவது லாக் ஆகுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் லாக் ஆகுதா செகண்ட் ஆஃப் லாக் ஆகுதா? இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்தே உங்களுக்கு படம் ஸ்டார்டிங்லேருந்தே இல்லை. ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங்கில் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எந்த கதையும் அது புரியற மாதிரியும் இல்லாது அப்போயே உங்களுக்கு காமெடி வெறுப்பாயிடுது. உங்களுக்கு அதிலே கண்டினியூஸ் கதையாக அவர் மன்சூர் அலிகான் சார் நடிச்சிருக்காரு, அவருக்கான கதைகள் அவர் வந்து அப்போ இடையிலடையில தான் காமெடி அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும். அவர் ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வில்லன் மாதிரி காமிச்சு அதில் பேசுறது எல்லாமே வந்து கண்டினியூஸ் வந்து வெறுப்பாக உண்டாக்குற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி படங்கள் கதை எதுவுமே இல்லை, இது எதுவுமே இல்லை, என்ன கதைக்கு சொல்கிறோன்றதே இல்லை, கதையே இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கு. அதுதான் வெறுப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு கதை இருந்ததுன்னா ஓகே இந்த கதை இருக்கு இந்த கதைக்காக பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும், இல்லை காமெடி பண்ணுறாங்க காமெடியாக பார்க்கலாம் இருக்கும். அது இல்லாமன்றது தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. எங்களுக்கு கதையே தேவையில்லை. இவங்கெல்லாம் பெரிய காமெடி ஆக்டர், சந்தானம் சார்னா பெரிய காமெடி. அப்போ நம்ம காமெடி எதிர்பார்த்து மட்டும்தான் வரோம். அப்போ காமெடி இல்லைன்னு போது நமக்கு அது வெறுப்பாக இருக்கு, அவ்வளோதான். படத்துக்கு பேர் வந்து கொஞ்சம் கூட இல்லை, வெறுப்புக்கு ஒன்றா கிக்குன்னு வச்சிருக்கல நம்ம நினச்சிக்கலாம். படத்துக்கு கிக்குன்னு ஒன்றும் இல்லை. சாங்ஸ் 2 சாங் நான் இன்டர்வெல்லே வந்துட்டேன், இன்டர்வெலுக்கு முன்னாடியே வந்துட்டேன். இன்டர்வல் வரைக்கும் என்னால் பார்க்க முடியல. சாங்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம், ஆனால் எதை சம்மந்தப்படுத்தி போகுதுன்னு இல்லை. யார் பார்த்தாலும் உங்களுக்கு இப்படிதான் என்ன மாதிரி தான் சொல்லுவேன், என்னை விட ரொம்ப மோசமாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்லணும்லாம் சொல்ல, நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க அதனால சொல்லணும்னு சொல்லலை. என்னோட ஆதங்கம் அவ்வளோதான். நான் ரொம்ப ஜாலியாக இருக்கும் வேலையும் எப்போ பாடு வேலையில் ரொம்ப ஃப்ரெஷராக இருக்குது. சந்தன சார் காமெடி படம் வந்திருக்கு அப்படி போய் பார்த்தா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், எல்லாம் மறந்து அப்படின்னு வரும். இன்னைக்கு லீவ் போட்டது தான் வேஸ்ட்டாக போச்சு. அதுதான் என்டர்டைன்மெண்ட். இல்லை இது 10க்கு நீங்கள் 2 தான், என்னால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு 2 தான். என்னை விட முழுசாக படம் பார்த்து 2 அவ்வளோதான் பண்ண முடியும் முழுசாக. இல்லை பெரிய அது ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் ஒரு சீன் தான் கொடுத்துருக்காங்க. செந்தில் சார் ஒரே சீன் தான் வராரு, அவர் எதுவுமே இல்லை, 2 வார்த்தை பேசுறாரு அவ்வளோதான். அவருக்கு அவ்வளோ பெரிய காமெடி ஆக்ட்ரஸ் போட வேண்டியது இல்லை. அதுக்கு நீங்கள் யூடியூப் செலிபிரிட்டிஸோ இல்லை புதுசாக ட்ரை பண்ணுறவங்களை கூட போட்டுக்கலாம். அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் போடணுன்றதுலாம் இல்லை. பேங்காக் போயிருக்காங்க, அது அங்கே தானான்னு தெரியல. பேங்காக் போன அவ்வளோ செலவு பண்ணது வேஸ்ட்டாக தான். இங்கே லோக்கல் இவ்வளோ, அதாவது செந்தில் சார் பெரிய காமெடி ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அவர் ஒரே சீன் தான் வராரு, ஒரே சீன் வராரு, ஒரு அந்த ஒரு பார் சீன், அதில் அவர் தான் நம்ம விளம்பர ஆடோட எம்டின்னு சொல்லி வராரு, அவ்வளோதான் அவரோட சீன். அதுக்கு அவர் தான் பொண்ணுலாம் ஒன்றும் இல்லை. அது வேற யாரோ நிறைய புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இருக்காங்க, இல்லை இந்த சினிமாவிலேருந்து சான்ஸ் இல்லாமல் வெளியே போய் நிற்கிறவங்கலாம் இருக்காங்க, அவங்கள கொடுத்து நீங்கள் டெவலப் பண்ணிருக்கலாம். அது அவரும் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கொடுத்து அது காமெடின்றது வேஸ்ட். காமெடி ஆக்டர்ஸ் போட்டிருக்கீங்க படத்திலேயே நிறைய விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னா கிரீன் மேட் போட்டு எடுத்திருக்காங்க. ஆனால் அது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷுவல் காட்டும் போது உங்களுக்கு பேங்காக் காட்டுறாங்க, அது உங்களுக்கு சாதாரணமாக இங்கே நெட்டில் போட்டாவே அந்த வீடியோஸ்லாம் வந்துருது, அப்படி கூட இருக்கலாம். ஆனால் அவங்க பேங்காக் போகல, எங்களுக்கே தெரியுது இங்கே எங்கே எடுத்திருக்காங்க. தட்சிண சித்ராவில் ஃபுல் படம் பாதி படம் அங்கே ஃபுல் படமே அங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே எங்களுக்கு தெரியுது. அப்போ பேங்காக் போனது இங்க சும்மா அவங்க பில்டிங் மட்டும் காட்டுறாங்க, நெட்ல போட்டீங்கன்னா பில்டிங் எல்லாம் வரும், ஆனா அங்க போய் ஷூட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல நமக்கு. அது ஏதோ படம் ஒருத்தல் எனக்கு தெரிஞ்சு இது 10க்கு 2 தான்.